தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கிறோம், பாவங்களுக்காக மனம் அருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. God, your church, we pray, O Lord, in your unceasing mercy, and since without you mortal humanity is sure to fail, may we be kept by your constant helps from all harm and directed to all that brings salvation. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with the Holy Spirit, one God, forever and ever. Amen. February madam 27 தேதி சென்ட் கேப்ரியல் ஆஃப் அவர் லேடி ஆஃப் சாரோஸ் என்ற புனித நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய டீம் தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவர். திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள், வயதானுகள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். மனமுவர்ந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. செம்மைப்படுத்துவோம் கடவுளின் மீட்பை கண்டடைவோம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
வார்த்தைகள் உம்மிடம் உள்ளேரங்குயாம் செல்வோ, பேரங்குயாம் செல்வோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவர் எவரும் உயர்த்த பெறுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Anyone who raises himself will be humbled, and anyone who humbles himself will be raised. தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேர்வாசிகளே, திருவாசகத்தில் திருச்சதகம், யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அவே நாம் எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு அலையுது, கொரோனா வந்ததனுடைய விளைவு. ஆனால் நாம் ஏற்கனவே ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வெளியில் தெரிகிறோம். வெளியே ஒன்று, உள்ளே ஒன்று, உள்ளொன்று புறமொன்று என்று சொல்லப்படும். ஆகவே மனத்துக்கண் மாசிலன் என்பதுதான் அந்த ஒரு விழுமியம். மனத்துக்கண் மாசிலனின் குற்றம் இல்லாதவனாக, எந்த அப்பழுக்கும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் பொய் முகம் தரித்து இருக்கிறோம். யானையே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய். ஆகவே வினையேன், வினை செய்திருக்க நான் உன்னை பெற வேண்டும் என்றால் நான் அழ வேண்டும், பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அதுதான் தவக்காலம். நீரில் மூழ்கும் போது பொருள் மேல் ஆசை, நிலையான கரையில் வந்தால் நிலைமேல் ஆசை. ஆகவே இந்த ஆசைதான் நமக்கு துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று புத்தர் சொன்னது போல, பல வகைகளிலே இந்த ஆசை நம்மை அலைகழிக்கிறது. இவைகளை அறுத்தால்தான் நாம் நிலை வாழ்வை பெற முடியும். அதைத்தான் திருக்குறளும் பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 6:1, டேக் கேர் நாட் டு பெர்ஃபார்ம் ரைட்டியஸ் டீட்ஸ் இன் ஆர்டர் தட் பீப்புள் மே சீ தெம். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். அட்வர்டைஸ்மெண்ட் அல்ல, அல்லது ப்ளோயிங் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தன்னைத்தானே பீற்றிக் கொள்வது. நற்செய்தியில் ஒரு அருமையான ஒரு கருத்தை ஆண்டவரே சொல்வார். பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் கோவிலுக்கு சென்று, ஆயக்காரன் வாசப்படியில் நின்று ஏறெடுக்கவும் பார்க்க துணியாமல் தலை வணங்கி, ஆண்டவரே நான் பாவி என்று ஜெபிக்கிறான். நம்ம பரிசை நேராக பீடத்துக்கு முன்னாடி போனால் அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டு, நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன்,
பத்தில் ஒரு பங்கு கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், எல்லாம் சரிதான், அது கூட பரவாயில்லை, சொன்னது நீ செய்கிற ஓகே ரைட். ஆனால் அடுத்தது தான் மிகப்பெரிய தவறு. என்ன செய்கிறான், ஓ உங்கள் வாசப்படியில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி நான் இல்லை. அப்படிதான் நிறைய பேர் நம் பிறரோடு கம்பேர் செய்கிறோம், ஒப்புகின்றோம், அவனை போல இல்லை, நான் எவ்வளவோ பெரிய, நான் எவ்வளவோ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. தவறு. ஒரு ராபிகிட்ட போய் ஒருத்தன் சொன்னான், ஐயா நாங்கள் 6 பேர் இருக்கிறோம், 6 பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கூட்டு வாழ்க்கையாக எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும்தான் ஏஞ்சி காலையிலேயே நமாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், நீயும் நமாஸ் பண்ணாத, நீயும் போய் அவங்களோட சேர்ந்து தூங்கு. நீ நமாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுலையே நீ பாவம் கட்டி கொள்கிறாய் அவர்களை ஒப்பிட்டு. ஆகவே மற்றவர்களைப் போல் இல்லை, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்பது அல்ல, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அல்ல, புகழ வேண்டும் என்று அல்ல, கைத்தட்டலுக்காக அல்ல, இறைவன் என்னை பார்க்கிறார், இறைவனுக்கு முன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தை நாம் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பரிசேயர்களை பற்றி சொல்லும் பொழுது 7 வகையான பரிசேயர்கள் இருக்கிறார்கள், பிரிச்சிருக்கிறாங்க பாருங்க. த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபாரிசீஸ். 1 த ஷோல்டர் ஃபாரிசீஸ், 2 வெயிட் அ லிட்டில் ஃபாரிசி, 3 ப்ரூயிஸ்ட் ஆர் ப்ளீடிங் ஃபாரிசி, 4th ஹம்பேக்ட் த டம்ப்ளிங் ஃபாரிசி, 5th எவர் ரெக்கனிங் ஃபாரிசி, 6 டிமிட் ஃபாரிசி, 7 காட் ஃபியரிங் ஃபாரிசி. இந்த 7 பேரில் 7வது பேர் தான் மிகச்சிறந்தவர், கடவுள் பயம் கொண்ட பரிசேயர். பலவக பரிசேயர்கள், தோல் குழுக்கும் பரிசேயர். தோல் குழுக்கும்னு என்ன தெரியுமா, பெஸ்ட்டு உதாரணம் பிரான்ஸ்காரங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது கேளுங்க, ஜெனசெப்பா ஜெனசெப்பா. இதான் தோல் குழுக்கும் பரிசேயர்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தோல் குலுக்கிட்டு ஒன்றும் கண்டுக்காமல் போவாங்க. கொஞ்சம் பொறு பரிசேயர், கொஞ்சம் பொறு. அந்த நல்ல சமாரித்தன் உண்மையில் பார்த்தீங்கன்னா, நான் கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன், இப்போ நான் தொடக்கூடாது, ரத்தம் தீட்டு, கொஞ்சம் பொறு பரிசேயர். காயப்பட்டு ரத்தம் கசியும் பரிசேயர், எப்படி தெரியுமா, அவர் தலையும் நிமிர மாட்டார், காலையும் தூக்கி வைக்க மாட்டார், தேய்ச்சி தேய்ச்சி நடப்பார். எங்கேயாவது ஏதாவது இதில் வேறு ஏதாவது கால் தீட்டாயிடுமா, அல்ல தலை எங்கேயாவது இடிச்சுக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இடிச்சுக்கிட்டே போவாராம். காயம்பட்டு ரத்தம் கசியும் பரிசேயர், குனிந்து நடக்கும் வளைந்த முதுகு கொண்ட பரிசேயர். இவர் குனிஞ்சத்தில் நிமிர மாட்டார் பொம்பளைங்களை போல, அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் பரிசேயர். எப்பொழுதும் கணக்கு பண்ணும் பரிசேயர், எப்பொழுதும் கணக்கு, இதனால் எனக்கு லாபம் என்ன, இதனால் எனக்கு பயன் என்ன. பயந்த சாது பரிசேயர், எல்லாத்துக்கும் பயம், கடவுள் பயம் கொண்ட பரிசேயர். நமக்கு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிக்கோதேமோ. நிக்கோதேமோ ஒரு பரிசேயர், ஆனால் கடவுள் பயம் கொண்டதினால்தான் இயேசுவை தன்னுடைய கல்லறையில் புதைக்க ஏற்பாடு செய்தார். கடைசியில் அந்த நீதிமன்றத்தில் குரல் எழுப்பினார், ஒருத்தருடைய குற்றத்தை கேட்க வேண்டும் அல்லவா, அவர்கள் சொல்ல நீ குற்றத்தை கேட்டு நீ குற்றவாளியா இல்லையான்னு அவர்கள் விளக்க வேண்டும், தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும், அன்றும் சரி இன்றும் சரி ஏன் செய்தாய் என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். விளக்கம் கொடுத்தால் ஒருவேளை அது சரியாக இருக்கும், கண்டதே காட்சி என்பது பொய், ஒரு ஆணும் பெண்ணும் முகத்தோடு முகம் இருப்பதை ஒருத்தன் பார்க்குறான், பாடுறா பட்ட பகலில் ஒரு பொண்ணை போய் அவன் முத்தம் கொடுக்குறான்டா அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அவன் என்ன செஞ்சானா, கண்ணில் அந்த தூசி பட்டு கண்ணில் இருக்க தூசியை ஊதுறான். ஆனால் இவனுக்கு இவனுடைய எண்ணம் இதான், பார்ப்பவர்களுடைய எண்ணங்கள். தலைமைக்கு தேவை தாழ்ச்சி, பணியாளனுக்கு தேவை பணிவு. அவைதான் அந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று சொன்னேன். தி காண்டெம்பரரி மேன் லிசன்ஸ் மோர் வில்லிங்லி டு விட்னஸஸ் தேன் டு டீச்சர்ஸ், ஆர் இஃப் ஹி லிசன்ஸ் டு டீச்சர்ஸ் இட் இஸ் பிகாஸ் தே ஆர் விட்னஸஸ். போதிக்கிறவரை விட
சான்று பகர்வோரை தற்கால மனிதன் அதிகம் செவிமடுக்கிறான். ஆசிரியரே சான்று பகர்வராக இருந்தால் இன்னும் ஈடுபாட்டுடன் கேட்கிறான். A teacher teaches. A guru leaves. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? டீச்சர்னா எல்லாம் மணிக்கு அடிக்குது, டீச்சரும் பள்ளிக்கூடத்துக்கு வராரு, பிள்ளைங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரை அவங்க வேலையை செய்கிறாங்க. அப்புறம் அவங்க பாட்டையெல்லாம் பிள்ளைங்க வீட்டுக்கு போகிறாங்க, ஆசிரியர் வீட்டுக்கு போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்த நாள் தான் குரு. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் குருகுல வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருக்கிட்ட போய் சீடர்கள் வாழ வேண்டும், குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், குரு என்ன சொல்லுகிறாரோ கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது அவர் தத்துவங்களை கொடுத்து கொண்டிருப்பார், வாழ்க்கையின் சித்தாந்தங்களை சொல்லிக் கொடுப்பார், அப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பல வித்தைகள் கற்றவராக இருப்பார், அந்த வித்தைகளை எல்லாம் தேவைக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இதுதான் அந்த காலத்து குருகுல வாசம். அதெல்லாம் இப்ப இல்லை. ஆகவே அந்த குருவிடம் சீடராக சேர்ந்து அவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த காலத்து குருகுல வாசம். ஏனென்றால் அதற்கு அவர் சான்று பகர்வார். ஒரு நல்ல சாஸ்திரி, சங்கீதம், கர்நாடக சங்கீதம் படித்தவர், ஒரு அம்மா அந்த சாஸ்திரியை பற்றி தெரியும். தன்னுடைய மகனை அவனுக்கு அவரிடம் போய் நீ குருவிடம் சிகிச்சை செய்து கற்றுக்கொள் என்று அனுப்பி வைப்பார். அவனும் குருவை பார்த்து அந்த வயதானவர் நல்லா கற்றுக் கொடுப்பார். ஒரு நாள் வெளியில் போயிட்டு திருப்பி வராங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு வீட்டு திண்ணையில் இன்னொரு மாடர்ன் கர்நாடிக் டீச்சர் பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குறார். இந்த இப்போ இருக்கிற மாதிரி குத்துப்பாட்டு மாதிரி, ரோ சே தா எவருடா டடகட்டா, பையங்கள்லாம் குளிக்கி குளிக்கிட்டு பாட்டை கற்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த மனுஷன் இங்கிருந்து அவரை திட்டுவார், ஏ அபிஷ்டு ஏண்டா சங்கீதத்தை கொலை பண்ணுற அப்படின்னு. வீட்டுக்கு வரும்போது இந்த சின்ன பையன் கேட்பான், ஐயா குருவே அவர் பாடுறது நல்லாத்தானே இருந்துச்சு, ஏன் அவரை திட்டுனீங்க அப்படின்னு. அப்படி இல்லைடா மகனே, அந்த பாட்டு எவ்வளோ தெய்வீகமான பாட்டு தெரியுமா, அதை போய் இப்படி கொச்சைப்படுத்துறாரு, இந்த பார் நான் பாடி காட்டுறேன் பார். ரோ சேதா எவருடா நீன, அப்படியே பையன் வாயை பிளந்துக்கிட்டு கேட்பான், ஆ இவ்வளோ அருமையான பாட்டா, அதை தாண்டா அவன் கொலை பண்ணான், அதாண்டா கோபம் வந்தது. இதுதான் விட்னஸ். விட்னஸ்னா உனக்கு தெரியணும் இது எவ்வளவு பெருசு, எவ்வளவு சிறந்தது, அந்த சிறந்ததை எப்படி கொச்சைப்படுத்தப்படுகிறது, மலிவாக்கப்படுகிறது என்பதனால் வரும் கோபம். இருக்கிறவரை விட சான்று பகர்வோர் அதிகம் பேர் பெற்றவர்கள். ஜபம், லார்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் வாட் குட் ஹார்ம் அஸ் and lead us to will, save us, help us always, for without you we are bound to fail. ஆண்டவரே எங்களுக்கு தீங்கு இழைப்பவற்றிலிருந்து எங்களை காற்று, எங்களை காப்பவற்றுக்கு வழி நடத்தியருளும், ஏனெனில் உம்மால் அன்றி எங்களுக்கு வெற்றி இல்லை. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நற்கன்றை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை, இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் உதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன், இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்கள், இது இயேசுவின் நுண்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் நடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவராலே இயக்கப்படுகிறேன். ஆமென். Let us pray. May the refreshment of this sacred table, O Lord, we pray, bring us an increase in devoutness of life and the constant help of your work of conciliation. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என்னில் சிநேகமாயிரும், மரியாயின் மாஸ்டர் திருஹிருதயமே, என்னில் ரட்சியமாயிரும், புனித சூசே பிரேம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும், நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவினர் கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. குட் மார்னிங் அண்ட் காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங் ஃபாதர்.